ராம் ராம். எல்லாருக்கும் நமஸ்காரங்கள். எல்லாரும் தர்ப்பணத்துக்கு தேவையான வஸ்துக்கள் எல்லாம் எடுத்து வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஆச்சமனம் பண்ணிட்டு பவித்திரத்தை எடுத்து போட்டுக்கோங்க. ருத்யா ஸ்மஹவ்யை நம சோபசத்யா மித்ரம் தேவம் மித்ர ஜெயன்னோ அஸ்தோ மனோராதான ஹரிஷாவர்த்தஜந்த சதஞ்சீவேம சரத சவீராக தீர்காயுஷ்யமஸ்தூ. பவித்திரத்தை போட்டுண்டு ரெண்டு கட்ட தர்ப்பங்கள் எடுத்து காலங்கீழே போட்டுக்கோங்க. ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்க. ரெண்டு கட்ட தர்ப்பங்களை பவித்திரத்தோட சேர்த்து மடக்கிக்கோங்க. விக்னேஸ்வர பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ரெண்டு கைகளாலையும் தலையில கொட்டிக்க வேண்டியது. சுக்லாம் வரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. பிராணாயாமம் பண்ணிக்கோங்க. ஓம் பூஹு ஓம் புவஹ ஓகும் சுவஹ ஓம் மகஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தத்ஸவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃ ப்ரசோதயாத். ஓம் ஆபஹ ஜ்யோதிரசஹ அமிர்தம் பிரம்மா பூர்புவஸ்வரோம். வலது காத தொட்டுக்க வேண்டியது. ஓம் ஓம் ஓம். அடுத்தபடியாக சங்கல்பம். மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அபவித்ரஹ பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா யஸ்மரேத் புண்டரீகாக்ஷம் சபாக்ய அப்யந்தரஹ சுசிஹி மானசம் வாசிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணேனைவ வ்யபோஹதி ந சம்சயஹ. ஸ்ரீராம ராம ராம திதிர் விஷ்ணு ததா வாரஹ நக்ஷத்ரம் விஷ்ணுரேவ ச யோகஶ்ச கரணம் செய்வ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத். ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்த. அத்ய ஸ்ரீ பகவதஹ மஹாபுருஷஸ்ய விஷ்ணோராஜ்ஞயா பிரவர்த்தமானஸ்ய அத்ய பிரம்மணஹ த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராஹ கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோஹ தக்ஷிணே பார்ஸ்வே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே யாவஹாரிகே பிரபவாதீனாம் ஷஷ்ட்யாஹ சம்வத்சராணாம் மத்யே. சோபகிருதே நாம சம்வத்சரே உத்தராயணே வசந்த ரிதௌ விருஷபமாசே கிருஷ்ணபக்ஷே அமாவாஸ்யாயாம் புண்ணியதிதௌ பிருகுவாசர கிருத்திகா நக்ஷத்ர யுக்தாயாம் விஷ்ணுயோக விஷ்ணுகரண ஏவங்குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் அமாவாஸ்யாயாம் புண்ணியதிதௌ. எல்லாரும் பூனல இடம் பண்ணிக்கோங்க. அவாவானுடைய கோத்திரத்தை சொல்லிக்கோங்க. கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் பிதிருபிதாமஹ பிரபிதாமஹானாம். எல்லாரும் அம்மாவழி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க. கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் சபத்னீக மாதாமஹ மாது பிதாமஹ மாது பிரபிதாமஹானாம் உபயவம்ச த்ரீணாம் அக்ஷய த்ருப்த்யர்த்தம். அமாவாஸ்ய புண்ணியகாலே
दर्शश्राद्धम् तिलतर्पण रूपेण अध्यकरिष्ये எல்லாரும் தர்பயை இடது பக்கம் கீழே போட்டுடுங்கோ. பூனலை சரி பண்ணிண்டு ஜலம் எடுத்து கையை தொடச்சுங்கோ. மறுபடியும் பூனலை இடம் பண்ணிக்கோங்கோ. அடுத்தபடியா ஒரு தாம்பாளத்தில் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் தர்பயை போட்டுக்க வேண்டியது. தர்பயை போட்டுண்டு தெற்க நுனியாக கூர்ச்சத்தை வச்சுக்க வேண்டியது. கூர்ச்சத்தினுடைய நுனி இந்த பக்கம் ஷார்ப்பாக இருக்கும், அது தெற்க பார்த்தாப்புல இருக்கணும். நாம் எப்போவுமே கிழக்க பார்த்தா மாதிரி உட்காந்துருப்போம். நாம் கிழக்க பார்த்து உட்காந்துருக்கும்போது நமக்கு வலது பக்கம் அதாவது ரைட் சைடு தெற்கு, அந்த தெற்கு நுனியாக கூர்ச்சத்தை வச்சுக்க வேண்டியது. எல்லாரும் ரெண்டு எள்ள கையில் எடுத்துக்கோங்க, சொல்லுங்க. ஏத பிதரஹ சோம்யாசஹ கம்பீரேபிஹி பதிபிஹி பூர்விணீபிஹி தத்தாஸ்மப்யம் திரவிடேஹ பத்ரம் ரயிஞ்சனஹ சர்வவீரம் நியச்சத உஷந்தஸ்த்வா ஹவாமஹே உஷந்தஹ சமிதீமஹி உஷன் உஷத ஆவஹ பித்ரேன் ஹவிஷே அத்தவே அஸ்மின் கூர்ச்சே வர்க்கத்வய பித்ரேன் ஆவாஹயாமி. ரெண்டு எள்ள கூர்ச்சத்தை மேலே மறிச்சு போட்டுடுங்க. ரெண்டு கட்டதர்பங்களை எடுத்து அந்த கூர்ச்சத்தை மேலே வச்சிருங்க. வர்க்கத்வய பித்ரேணாம் இதமாசனம். மறுபடியும் ரெண்டு எள்ள எடுத்து அந்த கூர்ச்சத்தை மேலே மறிச்சு போடுங்க. சகலாராதனை சுவர்ச்சிதம். அடுத்தபடியா பித்தர்களுக்கு தர்ப்பணம். நான் கோத்ரானு ஷர்மனாக அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல தான் உங்களுடைய கோத்திரத்தையும் பித்தர்களுடைய பெயரையும் சொல்லிக்க வேண்டியது. முதல்ல அப்பாலிருந்து ஆரம்பம், அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா, அம்மா இல்லாதவர்கள் அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி, அம்மா இருக்கிறவர்கள் அப்பா வழியினுடைய பாட்டி, அப்பாவனுடைய பாட்டி அப்பாவனுடைய கொள்ளு பாட்டி, இப்படியாக ஆறு பேர். அதுக்கப்புறம் அம்மா வழியினுடைய கோத்திரம் சொல்லிக்கணும். அம்மாவனுடைய அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா, அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி, இவா ஆறு பேர். மொத்தம் 12 பேருக்கு தர்ப்பணம். ஒவ்வொருத்தருக்கும் மும்மூணு தரம் கோத்திரம் சொல்லி, பேரு சொல்லி, அவளுடைய ரூபத்தை சொல்லி தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது. தர்ப்பணம் கொடுக்கும்போது மறிச்சு கொடுக்க வேண்டியது. அது மாத்திரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நுனி விரலால் கொடுக்கக்கூடாது, மறிச்சு கொடுக்கணும். சரியா, எல்லாரும் தர்ப்பணம் ஸ்டார்ட் பண்ணலாம். கோத்திரம் சொல்லிக்கோங்க, அப்பா பேர் சொல்லிக்கோங்க. கோத்ரான் ஷர்மணஹ வசுரூபான் பித்ரேன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் ஷர்மணஹ வசுரூபான் பித்ரேன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் ஷர்மணஹ வசுரூபான் பித்ரேன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ரெண்டாவது கோத்திரம் சொல்லி தாத்தா பேர் சொல்லிக்க வேண்டியது. கோத்ரான் ஷர்மணஹ ருத்ரரூபான் பிதாமஹான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் ஷர்மணஹ ருத்ரரூபான் பிதாமஹான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் ஷர்மணஹ ருத்ரரூபான் பிதாமஹான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மூணாவது கொள்ளு தாத்தாவினுடைய பேர் சொல்லிக்க வேண்டியது. கோத்திரம் சொல்லிக்கோங்க. கோத்ரான் ஷர்மணஹ ஆதித்ய ரூபான் பிரபிதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் ஷர்மணஹ ஆதித்ய ரூபான் பிரபிதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் ஷர்மணஹ
ஆதித்ய ரூபான் பிரபிதா மகான் சுதானமஸ்தர்பயாமி. அடுத்தபடியா, அம்மா இல்லாதவர்கள் எல்லாரும் தர்ப்பணம் பண்ணுங்கோ, அம்மா இருக்கிறவர்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் கோத்திரம் சொல்லி அம்மாவனுடைய பேரை சொல்லிக்கோங்கோ. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ மாத்ரு ஸ்வதானமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ மாத்ரு ஸ்வதானமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ மாத்ரு ஸ்வதானமஸ்தர்பயாமி. அடுத்தபடியா, கோத்திரம் சொல்லி அப்பாவினுடைய அம்மா, அதாவது உங்களுடைய பாட்டி பேரை சொல்லிக்க வேண்டியது. அப்பா வழியில வரக்கூடிய பாட்டி பேர் கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்பயாமி. அடுத்தபடியா, கோத்திரம் சொல்லிட்டு பொள்ளு பாட்டியினுடைய பேரை சொல்லிக்க வேண்டியது. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ பிரபிதாமஹி ஸ்வதானமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ பிரபிதாமஹி ஸ்வதானமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ பிரபிதாமஹி ஸ்வதானமஸ்தர்பயாமி. அடுத்தபடியா, அம்மா இருக்கிறவர்கள் கோத்திரம் சொல்லிக்கோங்கோ, பாட்டியினுடைய பேரை சொல்லிக்கோங்கோ, அப்பா வழியில வரக்கூடிய பாட்டி பேரை சொல்லிக்கணும். கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்பயாமி. இரண்டாவது, அப்பாவினுடைய பாட்டி பேரை சொல்லிக்க வேண்டியது. கோத்திரம் சொல்லிங்கோ, அப்பாவினுடைய பாட்டி பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதுஃ பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதுஃ பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதுஃ பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்பயாமி. மூணாவது, கோத்திரம் சொல்லிட்டு அப்பாவினுடைய பொள்ளுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ பிதுஃ பிரபிதாமஹி ஸ்வதானமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ பிதுஃ பிரபிதாமஹி ஸ்வதானமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ பிதுஃ பிரபிதாமஹி ஸ்வதானமஸ்தர்பயாமி. இப்போ அடுத்தபடியா, எல்லாரும் அம்மாவினுடைய கோத்திரம் சொல்லிட்டு தாத்தா பேரை சொல்லிக்க வேண்டியது. அதாவது அம்மா வழி அம்மாவினுடைய அப்பா, அவருடைய பேரை சொல்லிக்கோங்க. கோத்ரான் ஷர்மணஹ வசுரூபான் மாதாமகான் ஸ்வதானமஸ்தர்பயாமி. கோத்ரான் ஷர்மணஹ வசுரூபான் மாதாமகான் ஸ்வதானமஸ்தர்பயாமி. கோத்ரான் ஷர்மணஹ
வசுரூபான் மாதாமகான் சுதா நமஸ்தர்ப்பயாமி. ரெண்டாவது கோத்திரம் சொல்லிட்டு அம்மாவினுடைய தாத்தா பேரை சொல்லிக்கோங்க. கோத்ரான் ஷர்மணா ருத்ரரூபான் மாது பிதாமகான் சுதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் ஷர்மணா ருத்ரரூபான் மாது பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் ஷர்மணா ருத்ரரூபான் மாது பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மூணாவது அம்மாவினுடைய கொள்ளு தாத்தா பேரை சொல்லிக்கணும். கோத்திரம் சொல்லிட்டு அம்மாவினுடைய கொள்ளு தாத்தா பேரை சொல்லிக்கோங்க. கோத்ரான் ஷர்மணா ஆதித்ய ரூபான் மாது பிரபிதா மகான் சுதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் ஷர்மணா ஆதித்ய ரூபான் மாது பிரபிதா மகான் சுதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் ஷர்மணா ஆதித்ய ரூபான் மாது பிரபிதா மகான் சுதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தபடியா கோத்திரம் சொல்லிட்டு அம்மா வழி பாட்டியினுடைய பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ மாதாமஹி சுதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ மாதாமஹி சுதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ மாதாமஹி சுதா நமஸ்தர்ப்பயாமி. ரெண்டாவது கோத்திரம் சொல்லிட்டு அம்மாவினுடைய பாட்டி பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ மாது பிதாமஹி சுதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ மாது பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ மாது பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மூணாவது அம்மாவினுடைய கொள்ளுப்பாட்டி பேரை சொல்லிக்க வேண்டியது. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்யரூபாஹ மாது பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்யரூபாஹ மாது பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்யரூபாஹ மாது பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா ஞாத வர்க்கத்வய பித்ருண் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா ஞாத வர்க்கத்வய பித்ருண் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா ஞாத வர்க்கத்வய பித்ருண் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஊர்ஜம் வஹந்தீஹி அமிர்தம் கிருதம் பயஹ கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே வர்க்கத்வய பித்ருண் த்ருப்யத த்ருப்யத த்ருப்யத. ஜலங்கள் எல்லாத்தையும் மறிச்சு தாம்பாளத்தில் விட்டுடுங்கோ. பஞ்சபாத்திரத்தை கீழே வச்சுட்டு பூனலை சரியா போட்டுக்கோங்கோ. மேற்கொண்டு பிரதட்சிண நமஸ்காரம். எல்லாரும் உள்ள எழுந்துட்டு மூணு பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. எழுந்து பிரதட்சிணம் பண்ண முடியாதவர்கள் கையை கூப்பிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தேவதாப்யஹ பிதிருப்யஶ்ச மகாயோகிப்யஹ ஏவச
நமஸ்வதாயை ஸ்வாஹாயை நித்யமேவ நமோ நமஹ யானி காணி ச பாபானி ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி வினஷ்யந்தி பிரதக்ஷிண பதே பதே. எல்லாரும் மேல்கொண்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. நமஸ்காரம் பண்ணிட்டு உள்ள உட்காந்துண்டு பூனலை இடம் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா ரெண்டு எள்ளு எடுத்துக்கோங்க. சொல்லுங்க, வர்க்கத்வய பித்ருப்யோ நமஹா. இந்த எள்ளு அந்த கூர்ச்சத்து மேலே போட்டுடுங்க. மறுபடியும் ரெண்டு எள்ளு எடுத்துக்கோங்க. ஏத பிதரஹ சௌம்யாசஹ கம்பீரேபிஹி பதிபிஹி பூர்வினிபிஹி தத்தாஸ்மப்யம் திரவிணேஹ பத்ரம் ரயிஞ்சனஹ சர்வ வீரம் நியச்சத உஷந்தஸ்த்வா ஹவாமஹே உஷந்தஹ சபிதீமஹி உஷன் உஷத ஆவஹ பித்ருன் ஹவிஷே அத்தவே அஸ்மாத் ஊர்ஜாத் வர்க்கத்வய பித்ருன் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. அந்த எள்ள கூர்ச்சத்து மேல மறிச்சு போட்டுடுங்கோ. எல்லாரும் அந்த கூர்ச்சத்தை கட்டை பிரிச்சு கையில எடுத்துக்கோங்கோ. பாக்கி எள்ளு மிச்சம் இருந்ததுன்னா அதையும் கையில சேர்த்துருங்கோ. இடது கையில பஞ்சபாத்திரத்தை எடுத்துக்கோங்கோ ஜலத்தோட. அடுத்தபடியா சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி எல்லா ஜலத்தையும் தர்ப்பணம் கொடுத்துட வேண்டியது. சொல்லுங்க, ஏஷான்ன மாதா ந பிதா ந பந்து நான்ய கோத்ரிணா தே சர்வே திருப்தி மாயாந்து மயோத்ஸ்ருஷ்டைஹி குஷோதகைஹி திருப்தியத திருப்தியத திருப்தியதா. எல்லா ஜலத்தையும் மறிச்சு தாம்பாளத்தில் விட்டுடுங்கோ. தர்ப எல்லாத்தையும் தாம்பாளத்தில் போட்டுடுங்கோ. கையில் எள்ளு இல்லாமல் நன்னா கையை நல்லா சுத்தமாக அலம்பிட்டுருங்கோ. பூனலை சரியாக போட்டுக்கோங்கோ. பூனலை சரியாக போட்டுண்டு பவித்திரத்தை எடுத்து வலது காதில் வச்சுக்கோங்கோ. ஒரு தரம் ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. பவித்திரத்தை மறுபடியும் கையில் போட்டுங்கோ. பவித்திரத்தை போட்டுன்ட்டு ஒரு காயினை கையில் எடுத்துக்கோங்கோ. இடது கையால் வலது கையில் ஜலம் விட்டுக்கோங்கோ. சொல்லுங்கோ, ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் விபாவசோ அனந்த புண்ணிய ஃபலதம் அத்தாந்திம் பிரயச்சமே மயா அனுஷ்டிதம் திலதர்ப்பண சாத்குண்யார்த்தம் இதம் ஹிரண்யம் ஆச்சாரியாய சம்ப்ரததே ஓம் தத்சத் நம நமம. இந்த காயினை பூமியில் கீழே வச்சு போட்டுடுங்கோ. கீழே போட்டுட்டு மறுபடியும் ரெண்டு உதிரணி கையில் ஜலம் எடுத்துக்கோங்கோ. சொல்லுங்கோ, காயேன வாச்சா மனசேந்திரியைருவா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி மயா கிருதமிதம் திலதர்ப்பண ஆக்யம் கர்ம ஓம் தத்சத் ப்ரஹ்மார்ப்பணமஸ்து. ரெண்டு உதிரணி கையில் ஜலம் எடுத்துட்டு நுனி விரலால் நேராக கீழே பூமியில் விட்டுடுங்கோ. பவித்திரத்தை பிரித்து போட்டுட்டு ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. தத்தம் பண்ணின காயினை ஒரு சுவாமிகிட்ட ஒரு உண்டியில் வச்சு அதில் போட்டு வச்சுருங்கோ. தட்சிணையாக வாத்தியாருக்கு சமர்ப்பிச்சுருங்கோ. மேற்கொண்டு எல்லாரும் நெத்திக்கு இட்டுக்க வேண்டியது, ஆற்றுல உள்ள பெரிவாளுக்கு நமஸ்காரம் பண்ண வேண்டியது, சுவாமிகிட்ட விளக்கேற்ற வேண்டியது, வாசலில் கோலம் போட வேண்டியது, சுவாமிக்கு பூஜைகளை பண்ணி நிவேதனம் பண்ணி பிரசாதத்தை சுவீகரிச்சுக்க வேண்டியது, காக்காய்க்கு மறக்காமல் சாதம் போட்டுட வேண்டியது. பித்ருக்களுடைய ஆசீர்வாதத்தில் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராம் ராம், நமஸ்காரம்.